வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, சிலர் வந்து டிஆர்பி எக்ஸாம் வந்து டேட் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட எக்ஸாம் டேட்டில் வந்துட்டு எம்எட் எக்ஸாமும் நடக்குது. ஸோ அவங்களால வந்துட்டு டிஆர்பி எக்ஸாமில் வந்து கலந்து கொள்ள முடியாது. ஸோ எம்எட் எக்ஸாமும் எழுத முடியாது. எதனால் ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும்னா இன்னொரு எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸாமுமே எழுதணும், அதனால் வந்து எக்ஸாமோட டேட்டை வந்து மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எட் எக்ஸாம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி வந்துட்டு டைம் டேபிள் வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஸோ வந்து டிஆர்பி வந்து இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க, அதனால் வந்துட்டு டிஆர்பிக்கான டேட்டை வந்து மாற்றி வைக்க சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. சரியா, கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படுறதும் நிறைவேற்றப்படாததும் டிஆர்பியோட கையில். அதனால் வந்துட்டு எக்ஸாம் டேட்டு தள்ளி போகுமா? எவ்வளோ நாள் தள்ளி போயிட போகுது? அப்படி தள்ளி போனாலும் எம்எட் எக்ஸாம் எத்தனை நாள் நடக்க போகுது? ஒரு 5 நாள் நடக்குமா? ஸோ 1 வீக்கில் வந்து திரும்பவும் எக்ஸாம் நடக்க தான் போகுது. இது என்னமோ ஒரு 1 மாதம் தள்ளி போகிற மாதிரி இது ஒரு கொஷின்ஸாக வேறு கேட்குறீங்க. ஸோ வந்து இந்த 5 நாள் தள்ளி போகிறதுல ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாம், அவ்வளோதான். 5 நாள் வந்து நமக்கு நல்ல டைம் தான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து நம்ம இதை எதிர்பார்த்து கேட்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து படிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இருக்க டைமை இன்னும் எக்ஸாம் தள்ளி போகுமா தள்ளி போகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பை வந்து வச்சுக்காதீங்க. இருக்கிற டைமை படிங்க. இது வந்து போகலாம் போகாமலும் இருக்கலாம், தள்ளியும் போகலாம் இல்லை போகாமலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம அதை எதிர்பார்த்துக்கிட்டு நம்மளோட மைண்டில் அதை வச்சுட்டாலே 1 வீக் தள்ளி போகும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டாலே நம்ம படிக்கிற ஸ்பீடு வந்து குறையும், கண்டிப்பாக குறையும். 1 வீக் தள்ளி போகுது அப்படின்னா நம்ம இப்போ படிக்கிற ஸ்பீடு வந்து கண்டிப்பாக வராது. அதனால் வந்து எக்ஸாம் நமக்கு திட்டமிட்ட தேதியில் நடக்குது, நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்ற மனநிலையிலே படிங்க. அதுக்கு மேலேயும் நமக்கு எக்ஸாம் தள்ளி போகுது, அந்த 1 வீக் வந்து எம்எட் எக்ஸாம்னால தள்ளி போகுது அப்படின்னா அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக திரும்ப நம்ம சைக்காலஜியோ இல்லை ஜிகேவோ அப்படி இல்லை அப்படின்னா ஓல்டு கொஷின் பேப்பர் ஏதோ சம்திங் போட்டு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அந்த 1 வீக்கில் நம்ம புதுசாக எதுவும் படிச்சிட போகிறது கிடையாது, அதிக அளவில் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. என்னாலும் அந்த வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. நமக்கு திட்டமிட்ட தேதியில் எக்ஸாம் நடக்கும், இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிங்க. எக்ஸாம் தள்ளி போகுதுன்னா அந்த 5 நாள் தள்ளி போகுதுனாலே நம்ம உடனே அப்படி எத்தனையோ மாதம் தள்ளி போகிற மாதிரி நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. நீங்கள் திட்டமிட்ட தேதியில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டே படிங்க. அந்த ஸ்பீட்லேயே போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஃப்ளோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சைக்கிள் ஓட்டும்போது நம்ம ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம், கண்டதையும் காதில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளோ வந்து குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்து கஷ்டம் நமக்கு மட்டும்தான். அதனால் வந்து எதையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க, படிக்கிற ஸ்பீடில் போயிட்டே இருங்க. இருக்க டைமை நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு. ஆல் தி பெஸ்ட்.